எல்லாருக்கும் வணக்கம். மற்றொரு டாக் ஷோல நான் உங்க ராஜு ஸ்ரீனிவாசன். இந்த வாட்டி யார் கூட பேச போறேன்னா சேம் நம்ம மிஸ்டர் பிளாக் தான். ஆனா என்னன்னா இந்த வாட்டி நான் ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அவரு கூட. ஸோ தொடர்ந்து கேளுங்க. மிஸ்டர் பிளாக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அப்போ நான் வந்து மெயினான இன்னைக்கு ஒரு கண்டென்ட்ல வந்திருந்தேன். ஆக்சுவலி நம்ம ஷோவும் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ட்ரிகர் பண்ற மாதிரி எனக்கு எதுவுமே தோணல. நான் அதுக்கப்புறம் நடுவுல வந்து நம்ம ஒரு நாவல் எழுதியிருந்தேன் பாத்தீங்களா, நானு சூரியனை நோக்கி. அந்த நாவலை வந்து கம்ப்ளீட்டா ஆடியோவா நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தேன். பட் பிஃபோர் அதுக்கு முன்னாடி ஒரு டாக் ஷோ பண்ணிட்டு அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டாபிக் எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அல்கோரிதம், ரொம்பவே பரவலான ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்களும் கண்டிப்பா. கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஜெனியூன் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில இருந்து ஒரு போஸ்ட் வந்திருந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த போஸ்ட் எப்படி சொல்லியிருந்துச்சுன்னா, அல்கோரிதம் என்ற ஒரு வார்த்தை ப்ரோக்ராமர் அவங்க பயன்படுத்துற ஒரு வழியை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்கோரிதம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்படி இல்ல. இப்ப நான் இப்ப நீங்க வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறீங்க, அதாவது எனக்கு அதை சொல்ல பிடிக்கல, புரியுதுல, இல்ல சம் ஆஃப் தி ரீசன் தெரியல, மூடு சரியில்லை அப்படின்ற காரணத்தினால நான் உங்களுக்கு சொல்ல மறுக்கிறேன் அப்படின்றது ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியாது இல்லையா, இல்ல நான் அப்புறமேட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்றதுக்கு பதிலா புரிஞ்சு. அதெல்லாம் ஒரு அல்காரிதம் பா, உனக்கு புரியாது அப்படி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை அப்படி பயன்படுத்தி எடுத்துட்டு போறாங்கன்றீங்களா? ம், சரி சரி. அப்ப ஆனா அல்காரிதம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஓகே, அல்கோரிதம்னு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த போஸ்ட்டை பார்த்தது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே அல்கோரிதம்னு ஒன்று இல்லை, ஏதோ ஒரு வே ஆஃப் மெத்தட் இருக்கு, அதை சொல்ல மறைக்கிறதுக்காக இது அல்கோரிதம்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஸோ அது அந்த அந்த போஸ்ட்டை பார்த்தது எனக்கு திங்கிங்லாம் எங்கெங்கெல்லாம் போச்சுன்னா, அப்போ யூடியூப் வந்து ஒரு ஒரு நாளைக்கும் தன்னுடைய அந்த ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ் வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஒரு நடுவில் வந்து ஒரு 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 என்னுடைய சர்க்கியூட்ல இருக்க ஒரு பையன் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்றான். ப்ரோ அவன் அவன் அந்த மாதிரி தான் பேசுறான், நான் அந்த ஸ்லாங்ல அப்படியே பேசுறேன். ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் யூடியூப் அல்கோரிதம்னா கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம சேனல் தான் இதுக்கப்புறம் வெயிட் காட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே ஒரு போன் வந்துச்சு. நானு சரி என்னடா அது, பையன் பயங்கரமா ஏதோ கிராக்கிங் பண்ணிட்டான் போல, கண்டுபிடிச்சிட்டேன் நாட்டங்குது அல்கோரிதம் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். சில நாட்களுக்கு அப்புறம் அந்த சேனலே காணோம் இல்ல, அவன் எங்க போனான்னு கூட தெரியல. அதான் அப்ப எனக்கு அப்பா புரிஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் நம்ம இயல்பா நடக்கிற சில விஷயங்களை வச்சுமே நான் கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா என்னன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் புஷ் பண்ணி ஃப்ரண்ட்ல வந்து நிறுத்துறாங்க. இப்ப அல்கோரிதம் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த கனெக்ட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வராமே இருந்திருக்கலாம், அல்கோரிதத்துக்குடியே வீடியோ வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். பிளஸ் அதே மாதிரி தான் சம்பந்தமே இல்லாத ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் விட்டு படம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல கூட சிலர் வந்து லவ் பியூட்டி அப்படின்னு டேக் போடுறன நான் கவனிச்சிருக்கேன். ஆனா அதே டேக் எடுத்து நம்ம வந்து லவ் ஹேஷ்டேக் லவ்னு அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப்ல செலக்ட் பண்ணி தானே சில கண்டென்ட் காட்டுது, அந்த விட்டு படம் கண்டென்ட்டை காட்டுறது ஃபில்டர் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த அந்த ப்ரோக்ராமிங் வந்து அவனுக்கு வந்து தெளிவா தெரியுதுல, இந்த யூசருக்கு என்ன கொடுக்கணும், இந்த லொகேஷன்ல இருக்கவனுக்கு என்ன காமிக்கணும் அப்படின்ட்டு. ஒரு வழிமுறை, நீங்க ஸ்ட்ரைட்டா கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு பாருங்கண்ணா, வாட் இஸ் மீன் பை அல்காரிதம் அப்படின்ட்டு, ஜஸ்ட் ஒரு வே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சு, அதாவது ஒரு வழிமுறை மட்டும்தான். அப்ப வந்து தினமும் மாற்றப்பட்டுகிட்டே இருக்கும்ல, ஆல்டர் ஆகிட்டே இருக்கும்ல ஒரு ஒரு நாளும் இந்த ப்ரோக்ராம். அதாவது அந்த மாதிரி பண்ணலன்னா இந்த வழிமுறைன்னா எல்லாருமே அதை யூஸ் பண்ணி அப்புறம் மிஸ்யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்றதால அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நிறைய அவன மாதிரியான சில அந்த அந்த கிரே ப்ரோக்ராமர் மாதிரியான இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருந்தாங்கன்னா அந்த மெத்தட் கிராக் பண்ணி யூஸ் பண்ணி வேற என்னவோ பண்ணலாம்ல. கண்டிப்பா, அதனாலதான் அது வந்து தினமும் மாற்றப்பட்டு. அப்ப வந்து நம்ம அந்த மென்டாலிட்டியே போக கூடாதுல, அல்கோரிதம் வந்து நம்மளால வந்து கேதர் பண்ண முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே சேம் தான், அந்த மாதிரி தான் அந்த ப்ரோக்ராம் வந்து மாத்திட்டே இருக்காங்கல்ல. எனக்கு மெயினா என்ன இந்த அல்கோரிதத்தை வந்து நான் எப்ப இது வந்து இல்ல பொய் அப்படின்னு எப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஒரு ரொம்பவே பேச வேண்டிய ஒரு டாபிக் நினைக்கிறேன். ஆப்பிள் என்ன பண்ணுச்சுன்னா, எப்பயுமே நான் நோட் பண்ணிட்டே வந்தேன், சில வருஷங்களாவே நோட் பண்ணிட்டு வரேன், ஆப்பிள் அவனுடைய கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் மட்டுமே அது எப்படின்னு தெரியல யூடியூப்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். கரெக்டா அவன் இயர்லி இயர்லி போன் அப்டேட் விடுறாங்களா,
என்ன பண்றாங்க, அவனுடைய அந்த அப்டேட் மட்டும் நறுக்குன்னு அப்படி டாப்ல வந்து நிக்கும். அத வச்சே தெரிஞ்சிருது ஆப்பிள் ஒரு மாடல் விட்டுருச்சு. அதாவது ட்ரெண்டிங் பேஜ்ல அது ஃபர்ஸ்ட் வந்தா அது வேற, அது வேற. ஆனா அப்படி வராம ஹோம் பேஜ்ல டாப்ல வரதுதான் கொஞ்சம் ஆச்சரியம். நான் பண்ண கொஞ்சம் டவுட் ஆயி என்னோட வைஃப் போன் எடுத்து பாக்குறேன், அதுலயும் அப்படிதான் வருது. சோ ஆல்டர்னேட்டிவா ரெண்டு மூணு போன்ஸ் இருக்கு, அதுல போய் பாக்குறேன். அந்த யூடியூப் அப்படின்னு போனாலே அதுல தான் இருக்கு. இதுக்கே சைன் இன் பண்ணாத ஒரு, அதுல வந்து லாகின் இல்லாம ஒரு யூடியூப் ஜஸ்ட் மட்டும் லான்ச் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு போன்ல அதுல கூட அந்த ஆப்பிள் ஆட் தான் காமிக்குது. நான் தான் பார்த்தேன், என்னடா அவங்க பண்ணி வச்சிருக்கானுங்க, எப்படி இது அப்படின்னு. அதான் புரிஞ்சு சரி நம்ம இப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே ஒரு டவுட், அப்படியே நம்ம இந்த அல்கோரிதம் இவ்வளவுதான் அப்படின்றத எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இதுல வந்து இதுல இப்படி இதை பத்தி போயிட்டே இருக்கும்போது நான் ஒரு இடத்துல என்கிரிப்டட் டீக்ரிப்டட் படிச்சேன். ஸோ அப்ப இது இதை பத்தி உங்ககிட்ட தான் கேட்கணும்னு அப்படின்னு நான் இருந்தேன். இந்த ஐபோனுடைய என்கிரிப்டட் டீக்ரிப்ட் இது ரொம்ப சேஃப்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுக்கு எதனா நாலேஜ் இருந்தாங்களா, அதை பத்தி என்ன ஷேர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப ஐபோன் பத்தி பாக்கும்போது பாக்குறத விட ஃபர்ஸ்ட் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் என்ன அப்படின்ட்டு நம்ம சும்மா ஜிமெயில் முன்னாடி பார்க்க வேண்டிய கண்டென்ட் இதுதான் அந்த என்கிரிப்ஷன். சரி 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 சரி. இப்போ நம்ம மத்தபடி எல்லாரும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அதுல ஷேர் பண்றத விட ஜிமெயில ஷேர் பண்றது சேஃப். அதாவது இப்ப நம்ம ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஏபின்னு, ஏன்றவங்க பிக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோம். அந்த மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் வச்சுக்கோங்களேன். அந்த மெசேஜ் ஹவ் ஆர் யூ ராஜு அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் ஹவ் ஆர் யூ டைப் பண்ணிடுவாங்க டைரக்டா, ஹவ் ஆர் யூ அவங்களுக்கு போகாது. ஓகே ஓகே. ஜிமெயில்ல என்கிரிப்ட் ஆகும் இந்த சைடு. இப்ப ஜிமெயில் இப்ப நடுவுல வந்து ஒரு பாத் இருக்குதுல, அந்த டிஜிட்டலான ஒரு பாத், அதுல வந்து இப்ப என்கிரிப்ட் ஆகுது. ஆமா சரி. இப்ப அந்த என்கிரிப்ட் ஆகுறது என்னவா மாறுது அங்க? இப்போ அந்த என்கிரிப்ட் ஆகுது அந்த அது வந்து கோடு, என்கிரிப்ஷன் கோட்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே ஓகே. அதாவது இப்ப ஏ இருக்குிறது ஸ்டார்னு வச்சிருக்கலாம், பி இருக்குிறது ஹாஷ்னு வச்சிருக்கலாம். ஓகே 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 ஓகே. அந்த மாதிரி சரி. அந்த கம்ப்ளீட் டெக்ஸ்டும் என்கிரிப்ஷன் ஆயிடுது. நெக்ஸ்ட் அந்த அந்த சைடு என்ன ஆகுது, பின்றவருக்கு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கும். சரி. அந்த சைடு அவரு வந்து அந்த மெசேஜ் அப்படியே பார்க்க முடியாது, அப்படியே அதே ஜிமெயில் என்ன பண்ணுது, டீக்ரிப்ட் பண்ணி அந்த மெசேஜ் காட்டுது. ஓகே. அப்ப வந்து இப்ப ஒரு அனுப்புற ஒரு மெசேஜ் டிஜிட்டலா வெளியே வந்து அந்த டெக்ஸ்ட் போகுது, ஆனா அந்த டெக்ஸ்ட் என்னவா ஆகுதுன்னா அவ்வாறியும் இல்லாம ஏதோ ஒரு கோடிங்கா மாறி போகுது. அந்த பேத்துல கொடிங்கா மாறி போய் அதே ஜிமெயில் அவருக்கு டீக்ரெக்ட் பண்ணி அந்த மெசேஜ டெலிவரி பண்ணி கொடுக்குது. அப்ப இந்த மாதிரி நடக்கும்போது நடுவில் இருக்கவனால எதுவும் பண்ண முடியாதுல்ல, எதுவும் பண்ண முடியாது. அந்த மெசேஜே அடிச்சாலும் அவங்களால என்ன டீடைல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. கான்ஃபிடென்ஷியலான விஷயம் என்ன இருக்குன்றது அவனால தெரிஞ்சுக்க முடியாது. அது கிளியர் ஆயிட்டோம். ஓகே ஓகே. இதுதான் அந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன். ஆமா ஆமா. இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்ன்றது ஒரு வழி, ஆக்சுவலா ஒரு மெத்தட் மாதிரி சேஃபா வச்சுக்கிறதுக்கு. ஓகே ஓகே. இந்த மெத்தடுக்கு பேர் தான் அல்காரிதம். ஓ, இந்த மெத்தட் தான் அல்காரிதம். இதுதான் அந்த வழி. இந்த வழிக்கு பேர் தான் அல்காரிதம். ஓகே. இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனுமே அல்காரிதம்ன்றது கூட கனெக்ட் ஆகுது. ஓகே. புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஐபோனுக்கும் நார்மல் போனுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட். சரி சரி. இப்ப நம்ம என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் மெத்தட் சொன்னால அந்த அல்காரிதம். ஆமா, அல்காரிதம் கூட கனெக்ட் ஆகுது. என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் ஒரு மெத்தட் தெரிஞ்சிருச்சு. ஆண்ட்ராய்டுல என்ன யூஸ் பண்றாங்க, ஐ மீன் லினக்ஸ் ஓஎஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ்ஆவே இருக்கு. ஆண்ட்ராய்டு ஓஎஸ். இப்ப நம்ம ஐபோன்ல யூஸ் பண்ற ஓஎஸ் வந்து ஐஓஎஸ். ஐஓஎஸ் அவங்களுக்கு ஒரு தனி ஓஎஸ்ஆவே இருக்கு. சரி. இப்ப ஆண்ட்ராய்டுல யூஸ் பண்ற ஓஎஸோட அல்காரிதம் வந்து ஓகே ஆல்ரெடி எல்லாருக்கும் லீக் ஆயிடுச்சு. ஓ சரி சரி. ஏன்னா அது இல்லாம கவுண்ட் ரொம்ப பெருசு பரவலா இருக்குல்ல இந்த யூசர்ஸ். யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க ஸ்மார்ட் போன் யூசர்ஸ். அதுல இப்ப லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதுல, அது நம்ம இந்தியால சொல்ல போனோம்னா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பரவலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. புரிஞ்சுச்சு. அப்ப வந்து ஆண்ட்ராய்டோட அல்காரிதம் வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படின்னு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கலாம். இப்ப மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இழுத்து மூடுறாங்கல்ல. சரி. மேபி அவங்க இழுத்து மூடுறதுக்கு பதிலா அந்த அல்காரிதத்தை வேற யார்கிட்ட கொடுத்துட்டா அவங்களுக்கு தேவையான அந்த ஃபண்டிங் கிடைக்கும். அது அவங்க அப்படியே. அப்ப வந்து இதுதான் அல்காரிதம். நீங்க அந்த அல்காரிதத்தை வச்சு சில விஷயங்கள் பண்ணலாம்னும் போது அந்த அல்காரிதத்தை அவங்க சேல் பண்றாங்க.
சேல் பண்ணிட்டாங்க. சோ இதனாலதான் ஆண்ட்ராய்டு வந்து சேஃப் இல்ல அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றது. ஓகே, புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. சோ இப்ப ஆண்ட்ராய்டு ப்ரொவைட் பண்ற ஒருத்தவன் வித்துட்டு போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அப்படி சொல்றீங்க. சோ இப்ப iOS இது கூட கம்பேர் பண்ணும்போது iOS என்ன என்ன மாதிரியான கேம் விளையாடுது? இப்ப iOS பத்தி பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களா, அதோட அல்காரிதம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்புறம் அவரு சொல்லிட்டு போனவரு. சரி சரி சரி. மேபி ஜாப்ஸ் அவங்க அவரோட அவங்க ஜெனரேஷன் இல்ல அவங்க சொல்லிட்டு போனவங்க யாரோ அல்காரிதம். ஓகே, புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு. அதாவது அவங்க ஒரு தனி அல்காரிதம் இருக்கு, அது வந்து பயங்கர கான்ஃபிடென்ஷியலா இருக்கு. ஆமா. ஓகே ஓகே, சரி 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 சரி. இவங்க அந்த KFC ல வந்து அந்த இன்கிரிடியன்ட்டோட அந்த டீடைல் பண்ணி எல்லாருக்கும் வித்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்களோட தனிமே ஐ மீன் அவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்காது, எல்லாருமே கொஞ்சம் ரெடி பண்ற மாதிரி ஆயிடும். தெரியாது, புரிஞ்சுச்சு. இப்ப ஒரு தெருவுக்கு தெருவுக்கு KFC ஸ்டேஜ்ல ஒரு கடை வரும். ஆமா ஆமா, புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு. அப்ப இந்த iOS அல்காரிதத்தை மெயின்டெய்ன் பண்றாங்களே, ரொம்ப பெரிய விஷயம் தானே இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலா வச்சிக்கிறது. கண்டிப்பா ரொம்ப இதையும் கிராக் பண்ற இதையும் கிராக் பண்ற அளவுக்கு ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, சரி சரி சரி. ஐபோனையும் கிராக் பண்ணி இதெல்லாம் எடுத்து சரி 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 இது பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. பண்ணவங்க எல்லாருமே இப்போ ஆப்பிள் கம்பெனில வேலை செய்யறாங்க. ஓகே ஓகே ஓகே, அந்த அளவுக்கு ஒரு ஜெயிண்ட் எவனா ஒருத்தன் வந்தானா அப்படி அவங்க பக்கம் எடுத்துக்கிறது. அவ்வளவுதான், சீரியஸா ஒருத்தன் ஆப்பிள் ஹேக் பண்றான், அந்த ஐடென்டிட்டி வேற குடுக்கறான், நான் தான் பண்ணா அவனை கண்டிப்பா அவன் எடுத்துக்கிறாங்களா? ஓகே ஓகே, அதனாலதான் அவங்க வந்து அவ்வளவு வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்றதால்தான் ரொம்ப செக்யூரா இருக்காங்க வெளியே. புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு. இந்த அல்காரிதம் அவங்கள தவிர வேற யாருக்கிட்டுமே கைக்கு போகாது, போகாம இருக்குது. நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்றதால அந்த மெத்தட நான் மாத்துவேனா இல்ல அப்படியே தான் வச்சிட்டு இருப்பேனா? மேபி மாத்துவாங்க கண்டிப்பா, கேட்டா அந்த பக் மாதிரி இருக்கறத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அவங்க கிட்ட அந்த வலியைகள் கேட்டு நீ எப்படி உள்ள வந்தன்றத தெரிஞ்சிக்கிட்டு அந்த திருப்பி அந்த மிஸ்டேக் நடக்காத மாதிரி அந்த வலியை மூடுற மாதிரி கணக்கு. ஆமா ஆமா, புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு. சோ இப்படி தான் நம்ம என்ன இப்ப வலியை மாத்தினாலும் எதுக்கு அவன வேலைக்கு சேர்த்துக்கறாங்க? இந்த மாதிரி வலியை மாத்திட்டு விட்டுறலாம்ல அப்படி நீங்க கேக்கலாம். ஆமா ஆமா, ஆனா வலியை மாத்தினா பின்னாடி வர போனுக்கு தான் நம்ம புதுசா கொடுக்க முடியும். கண்டிப்பா இதான் அந்த காரணம். அப்புறம் வந்து ஐபோன் சாதாரணமா சொல்ல முடியாது, பிக்சல் குவாலிட்டியில இருந்து இப்ப கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் ஆண்ட்ராய்டுல வந்து 24 பிக்சல் கேமரா இருக்குன்னா இதுல வந்து 8 பிக்சல் கேமரா இதுல 24 பிக்சல் அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்குது. புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு. அந்த அளவுக்கு அதோட கிளாரிட்டி நல்லா இருக்குன்னே சொல்லலாமே. நல்லா இருக்கு. ஆமா, அப்புறம் ரெட்டினா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்ட
செம்மையாச்சுன்னு. நம்ம ஆண்ட்ராய்ட்ல அவ்வளவு பவர்ஃபுல்லான பேட்டரி அது, ரொம்ப நாள் தாங்கும் அப்படின்ற மாதிரி. இது வந்து 1500 mAh இதுக்கு யூக்குள்ள காம்ப்ளீட் பண்ணுது. ஓகே, அது வந்து டஃப் கொடுக்கும், 1500 5000 டஃப் கொடுக்கும். ம், அந்த மாதிரி மேபி 5 times டிஃபரண்ட் இருக்கு ரெண்டு பேட்டரிக்கும். புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு, அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ம், 5 மடங்கு அதிகமா உழைக்குதுன்னு சொல்லலாம். புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு. அப்புறம் ஐபோன் அது
பாடி எல்லாமே மெட்டல் ஆயிடு. அந்த மாதிரி வாங்குற காசுக்கு கரெக்டான போன்னா அது ஒரு போன் சொல்லலாம். புரியுது, ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். புரிஞ்சு. அதான் என்கிட்ட இன்னும் ஒரு iPhone 4 இருக்கு, அது வந்து என்னால வந்து விடவே மனசு வரல எனக்கு. அது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே வெயிட்டா இருக்கு, நல்லா ஃபுல்லா ஸ்டீல், அப்புறம் இன்னுமே அந்த ஸ்மூத்னஸ். இது வந்து ஒரு 2009 மாடல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கும்போது வெளியே வந்து ஒரு போன் சொல்லிக்கலாம். ஒரு லெஜண்ட் இறந்துட்டாரு, அது இல்ல, அது இல்லாம ஒரு போன் வந்துட்டு இருக்கு அவர் உருவாக்கினது. ஆனா அவர் உருவாக்கினப்ப இது வந்திருக்குன்னு சொல்லும் போது ஒரு தனி ஃபீலா இருக்குது. ஐபோனுக்கான அந்த மெத்து, அந்த ரூமர்ஸ், அது எல்லாமே ஒர்த்து தான் போல, அதை பத்தி வெளியே வர விஷயங்கள் எல்லாமே. ம், கண்டிப்பா அதுக்கான அதுக்கான அந்த வேல்யூ இருக்கு அதுகிட்ட. இன்னொரு இன்சிடென்ட், ஒரு ஆர்டிகல், ஐ மீன் யூஎஸ்ல நடந்தது இது. சரி, ஒரு ஆர்டிகல்ல ஒரு சைக்கோபாத் கொலை, ஐ மீன் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்து ஒரு போலீஸ்மேன் காப்போட கன்னை எடுத்து ஃபயர் பண்றான், ரேண்டமா டக டக டகன்னு சுட்டுட்டு இருக்கான். ஓகே ஓகே. அந்த மாதிரி சுட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க, அவங்க கையில ஐபோன் வச்சிருந்தாங்க, அப்படியே கீழே உட்காந்து மண்டைக்கு பின்னாடி இப்படி ஐபோன் வச்சு இறுக்கி புடிச்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுச்சு, ஒரு பயத்துல அதை வச்சு பயத்துல அப்படி கரெக்டா தடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. கரெக்டா என்ன பண்ணிருக்கு, இவன் சுட்டதுல ரேண்டமா புல்லட் வந்து அந்த ஐபோன்ல பட்டு நடுவுல ஸ்டக் ஆகி மாட்டி நின்றுட்டு இருக்கு. அப்ப அந்த போன் அந்த புல்லட் அந்த புல்லட் அந்த போன் வந்து அந்த பக்கம் பாஸ் ஆக விடல விடல. புரிஞ்சுச்சு, அந்த அளவுக்கு அந்த தடுத்து நிறுத்திட்டேன். நினைச்சு கூட பாக்கல ஐபோன் பத்தி இந்த சில விஷயங்கள் எனக்கு தெரிய வரும். எனக்கு ஆனா ரொம்ப புதுசா தான் இருந்துச்சு. அல்கோரிதத்தை பத்தி எனக்கு, அதான் ஒரு அல்கோரிதம் எங்க கூட்டிட்டு போய் நம்மள ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு அப்படின்னு நான் நினைக்கும் போது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு ஃபீல். ரொம்ப நல்லா இருந்துச்சு மிஸ்டர் பிளாக். அப்பப்ப நம்ம டாக்ஸ்ல தொடர்ந்து டைம் கொடுத்துட்டே இருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கேக்குறவங்களும் ரொம்பவே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பாங்க. ஒரு ஒரு ஷோல கண்டிப்பா சந்திப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த ஷோ வந்து இப்போதைக்கு நம்ம பினிஷ் கொடுப்போம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க நம்ம பாட்காஸ்ட்டை, ராஜஸ்ரீனிவாசன் தமிழ் பாட்காஸ்ட்.